கண்ணா குட் ஈவினிங். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம லெசன் 14 வரைக்கும் பார்த்துருந்தோம். ரைட்டா கண்ணா, லெசன் 14 ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து லெசன் 15 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 15 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான லெசன் தான், நம்ம உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச லெசன் தான், இ காமர்ஸ். ரைட்டா கண்ணா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஐடியாஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஐடியாஸை வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா காமர்ஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் இனோவேஷன். ஸோ ஐடியாவில் தான், ஐடியா எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து காமர்ஸ் அதாவது வணிகம் வந்து நமக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஸோ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து வாய்ப்புகளை வந்து உருவாக்கி அதில் வந்து நம்ம நியூ டெக்னாலஜிஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம எந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு இ காமர்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ரைட்டாக வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து பார்க்குறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறத வந்து ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ட்ரெடிஷ்னல் காமர்ஸ். ரைட்டாக நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது இப்போயும் ஒரு சில இடத்துல நம்ம இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் வேஸ் ஆஃப் பையிங் ஆர் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹேவ் கம் அப் வித் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ். ரைடாக்கண்ணா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் காமர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ட்ரெடிஷ்னல் காமர்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேறு விதமாக நம்ம வந்து திங்ஸை வந்து வாங்குகிறோம், விற்றுட்டுருக்கோம். ரைடாக்கண்ணா, எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் ஆன்லைன் மார்க்கெட்டுக்கும் போகிறது கிடையாது, ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ரைட், எங்கே பாருங்கள், ஸோ இன் நியர் ஃபியூச்சர் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் சச்சஸ் பையிங் ஆர் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் பிட்வீன் மெர்ச்சன்ட் அண்ட் கன்சூமர் வில் பி பை கான் அண்ட் ஃபோர்கட்டன் லைக் பார்ட்டர் சிஸ்டம். ரைட்டா, ஸோ இன்னும் போக போக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மெர்ச்சன்ட்டு கன்சியூமர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாக்குன்னா, ஸோ இதுக்கு அந்த காலத்தில் இங்கே டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் வந்து பொருட்களை வந்து மாற்றிக்குவாங்க, உனக்கு வந்து இவ்வளோ சோளம் தரேன், எனக்கு இவ்வளோ அரிசி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வணிகத்தையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டு டோட்டலாக வந்து மாற்றி வச்சுருக்கு. ரைட்டா, ஸோ அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கு போய் விலை பேசி மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை குறைச்சி கேட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது, எல்லாமே டோட்டலாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆன்லைன் மூலமாகவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ரைட், ஸோ இ காமர்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள், 1996 வந்து ஐபிஎம் வந்து இ பிஸ்னஸ் கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ரைட், நார்மல் பிஸ்னஸ் மாதிரியே தான். ஸோ இ காமர்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இ பிஸ்னஸோட ஒரு சப்செட், இ பிஸ்னஸோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஸோ இ காமர்ஸ் அப்படின்றது டிரான்சாக்ஷன் எங்கே நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக நடக்கும். பட் இ பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரைட்டா, ஸோ ஒவ்வொரு இன்ட்ரா கம்பெனியாக இருக்கட்டும், இன்ட்ரா கம்பெனினா கம்பெனிக்குள்ளே இருக்க நடக்கிற ஆக்டிவிட்டீஸ். இன்டர் கம்பெனி அப்படின்னா நிறைய கம்பெனிக்குள்ளே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ். ரைட்டாக்கண்ணா, ஸோ இந்த அதாவது நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது, ரைட்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஃபினான்ஸ், மேனுஃபேக்சரிங், செல்லிங்கு அல்லது வேணும்னு சொல்லி அனுப்புறது, இது எல்லாமே இதுக்குள்ளே வரும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட்குள்ளேயே தான் வரும். ரைட்டாக, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன். ரைட், இ காமர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மானிட்டரி ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அந்த அப்போ லிமிட்டடாக இருந்தது, பட் இப்போ அப்படி கிடையாது, லிமிட்டட் கிடையாது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வேணாலும் என்ன திங்ஸ் வேணாலும் இன்றைக்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட்டாக்குன்னு, ஸோ இ பிஸ்னஸ் இஸ் கிரவுண்டட் ஆன் டெக்னாலஜி சச்சஸ் நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ட்ரா நெட் இதை பொறுத்து தான் இது எப்படி இது இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இ பிஸ்னஸ் வந்து இருக்கும். மல்டிமீடியா கண்டென்ட் அண்டு நெட்ஒர்க் பப்ளிஷிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் HTML, ஆன்லைன் மார்க்கெட்டிங், மெசேஜிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் EDI, இமெயில், HTTP, கம்ப்யூட்டரைஸ்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் அதர் காமன் பிஸ்னஸ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் எலக்ட்ரானிக் பேமெண்ட் கேட்வேஸ், குளோபலைஸ்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஸோ இது எல்லாமே எதுக்கானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இ பிஸ்னஸ்க்கு தான். ரைட்டாக்குண்ணா, ஸோ இந்த மல்டிமீடியா கண்டென்ட் அண்ட் நெட்ஒர்க் பப்ளிஷிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது இந்த மல்டிமீடியா கண்டென்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ HTML இருக்கலாம் அல்லது
ஆன்லைன் மார்க்கெட்டிங், அடுத்து மெசேஜிங் அண்டு மெசேஜிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இடிஐ யூஸ் பண்ணலாம். இது இடிஐ அப்படின்றது எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இமெயில். ஹெச்டிடிபி அப்படின்றது ஸோ நம்ம ட்ரான்சாக்ஷன் சரி நம்ம ட்ரான்ஸ்ஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால்ஸு, ரைட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் பிஸ்னஸ் சர்ஃபேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா சில எலக்ட்ரானிக் பேமெண்ட் கேட்வேஸ் நம்ம பணம் செலுத்துறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஸோ இதெல்லாமே வந்து எது கீழே வரும்னு பார்த்திங்க அப்படின்னா அதர் ட்ரான்சாக்ஷன், அதர் காமன் பிஸ்னஸ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துடும். அடுத்தது இன்ட்ரொடக்ஷன் டு இ காமர்ஸ். ஸோ இ கம்பெனி கேன் பி கால்டு இ பிஸ்னஸ் இஃப் அண்ட் ஒன்லி. ஸோ எந்த ஒரு கம்பெனியும் வந்து இது இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அந்த கம்பெனி வந்து எல்லா பிஸ்னஸையும் இன்டர்நெட் மூலமாகவே பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த கம்பெனியை, ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா இட் மேனேஜஸ் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் த்ரூ ஆன் இன்டர்நெட். அதே மாதிரி இன்டர்நெட்லேயே பணம் செலுத்தி பணம் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து, ஸோ டோட்டலாக எல்லாமே அலண்டால் எல்லா ட்ரான்சாக்ஷனையும் வந்து இன்டர்நெட் மூலமாகவே பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம், எதுக்கான பிளாட்ஃபார்ம் அப்படின்னா இன்டர்நெட்லேயே வந்து ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கும் ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கிறதுக்கும் இந்த கம்பெனி வந்து இன்டர்நெட் மூலமாகவே பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ நம்ம அதை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட். அடுத்தது பாருங்கள், ஸோ இ பிஸ்னஸில் முக்கியமான என்னதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஸோ நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மல்டிமீடியா கண்டென்ட் அண்ட் பப்ளிஷிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெசேஜிங் அண்டு மெசேஜிங் இன்ஃபர்மேஷன், மெசேஜிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் சர்வீஸ் பிஸ்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இ பிஸ்னஸோட பில்டிங் பிளாக். அடுத்தது பாருங்கள், ஸோ இதில் இந்த இ காமர்ஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்டர்நெட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸ் தான், ரைட்டா. ஸோ எப்படி வந்து மற்ற இதில் இமெயிலாக இருக்கட்டும் இ புக்காக இருக்கட்டும் இதில் ப்ரஃபிக்ஸாக நம்ம எதை வச்சுருக்கோம் இ வச்சுருக்கோம். ஸோ இந்த இ எதுக்கு மீன் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இ காமர்ஸ் அப்படின்றது என்னது எலக்ட்ரானிக் காமர்ஸ், ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கன்சியூமர் பார்த்திங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நடுவில் யார் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்ன பண்ணிக்க முடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ரைட்டா. ஸோ நடுவில் அந்த எந்த புரோக்கர்ஸ் அந்த அவங்களாம் இல்லாமல் நம்மளால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து நாம ஒரு இடத்துக்கு கலையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஒரு கடந்த ஒரு கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இ காமர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ காமர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதோட டெஃபினேஷன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு க்வெஸ்சனு. இ காமர்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த ப்ராசஸ் ஆஃப், ஸோ இ காமர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ஆன்லைன் மூலமாக அதாவது நெட்ஒர்க் மூலமாக கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மூலமாக வாங்குறதும் விற்கிறதும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இ காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் குட் பி அ கன்சியூமர் பேஸ்டு ரிட்டைல் சைட்ஸ் ஆர் ஆக்ஷன் சைட்ஸ் ஆர் ட்ரெடிஷன் பிட்வீன் லார்ஜ் பிஸ்னஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன கடைகளாக இருக்கலாம், கஸ்டமருக்கான சின்ன கடைகளாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏழை விடுற அந்த ஆக்ஷன் சைட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு மத்தியில் நடக்கிற ட்ரேடிங்காக இருக்கலாம், ரைட்டா. ஸோ இது எல்லாமே இதில் வந்துடும் பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸ். ஸோ இந்த கமாடிட்டி என்னவே வேணால் இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம் அல்லது வாட்சாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம் அல்லது சின்ன ஒரு ப்ரௌசராக கூட இருக்கலாம். நம்ம இந்த காமர்ஸ் இ காமர்ஸை வந்து நம்ம பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா த கூட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் சர்வீசஸ் ஆர் டெலிவர்ட் இன் டேஞ்சபிள் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம், ரைட்டா. ஸோ இந்த கூட்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம இப்போ நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க நாம எப்படி டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பழைய மெத்தடில் நம்ம டெலிவர் பண்ணலாம், வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கலாம். அல்லது இப்போ அவங்க ஏதாவது புக்கோ அல்லது சாஃப்ட்வேரோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எலக்ட்ரானிக்கில் என்ன பண்ணிக்கலாம் சிஸ்டம் மூலமாகவே நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கூட்ஸ்ன்றது பாருங்கள் நம்ம என்னென்ன கூட்ஸ் நம்ம சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மொபைல் ஃபோனாக இருக்கலாம், டிஜிட்டல் கேமரா டிஜிட்டல் கேமராவாக இருக்கலாம், கிளாத் துணிகளாக இருக்கலாம், அல்லது மற்ற ஆக்சசரிஸ் செப்பல் ஷூஸு வாட்சஸ் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம். அடுத்து இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்ல அந்த மாதிரி, டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், ரீசார்ஜ் பண்ணுறோம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன். சர்வீசஸ் அப்படின்றது மேட்ரிமோனியல் சர்வீசஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாப் சர்வீசஸ், இது உனக்கு ஜாப் வேணுமா அந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதில் வரும்னா சர்வீசஸில் வரும், ரைட்டாக்குன்னு. ஸோ முக்கியமானது பார்த்திங்கன்னா கூட்ஸு இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஸோ இதை தான் நம்ம வாங்க போகிறோம், அதே மாதிரி விற்க போகிறோம், எது மூலமாக ஆன்லைன் மூலமாக. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டேஞ்சபிள் ஃபார்ம் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, டேஞ்சபிள் ஃபார்ம் அப்படின்றது
நம்ம அவங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு வந்து நம்ம அந்த மொபைல் ஃபோனு அல்லது கேமரா அல்லது வாட்சஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒருத்தங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரானிக்கில் அதை வந்து சென்ட் பண்ண முடியாது, சிஸ்டம் மூலமாகவே அதை ஆன்லைனில் சென்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் வந்து நம்ம கொண்டு போய் டெலிவர் பண்ணுறது, இது வந்து டேஞ்சபிள் ஃபார்ம். எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்றது இப்போ ஒரு பாட்டோ அல்லது சாஃப்ட்வேரோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபார்ம். எலக்ட்ரானிக்கில் கம்ப்யூட்டர் மூலமாக கொடுக்குறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவல்யூஷன். ஸோ இது வந்து இந்த டோட்டலாக நம்ம இ காமர்ஸை வந்து இப்போ தான் ஆரம்பித்தது அல்லது புதுசாக ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூ டிகேட்ஸ், டிகேட்ஸ் அப்படின்றது 10 வருஷங்கள் தான் நம்ம டிகேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபியூ டிகேட்ஸ் அப்படின்றது ஒரு சில ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து ஆரம்பிச்சிடுச்சு. எப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இட் ஃபஸ்ட் எமர்ஜ்ட் ஆன் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ் இன் 1970s, 1970களிலேயே இது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டாக சொல்ல ஃபஸ்ட் அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சஸ், எலக்ட்ரானிக் இடிஐ அப்படின்னு சொல்கிற எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலி ஷாப்பிங். ஒரு டெலி ஷாப்பிங் பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு அந்த கம்பெனிக்குள்ளே மட்டுமே பண்ணுறது தான், பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸ்க்கு இந்த ரெண்டு தான், இந்த இடிஐயும் சரி டெலி ஷாப்பிங்கும் சரி, இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வழித்தடத்தை வந்து உருவாக்குச்சு. ரைட். ஸோ ரைட், இப்போ இருக்கிற நம்ம மாடர்ன் இ காமர்ஸ்க்கான ஹிஸ்ட்ரி எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எதுவும் எதுவும் சேர்ந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இ காமர்ஸும் நார்மலாக இருக்க காமர்ஸும் அடுத்தது இன்டர்நெட்டும் சேர்ந்து தான் எதை உருவாக்குச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுச்சு. ரைட். ஸோ இ காமர்ஸ் வந்து எப்படி ஏன் இந்தளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு பார்த்திங்க அப்படின்னா, எப்போ வந்து இன்டர்நெட்டை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போயே வந்து வளர ஆரம்பிச்சது. அடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டார்டட் ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டார்டட் டு க்ரோ வின் த நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஓப்பன் த இன்டர்நெட் டு த பப்ளிக் இன் 1991. ரைட்டர்ஸ், இந்த ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி வளர ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து இன்டர்நெட்டை வந்து பப்ளிக்காக 1991 கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ஆன்லைன் இ காமர்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சது, ஆன்லைன் ஷாப்பிங் வளர ஆரம்பிச்சது. ரைட். சின்ஸ் அ பிஸ்னஸ் ஹவ் ஸ்டார்டட் டு டேக் அப் த ரெசிடென்ஸ் அட் வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, வெப்சைட் மூலமாகவே வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ரைட்டுக்கான அடுத்த பாருங்க. ஸோ வித் த ப்ரோக்ரஸ் ஆஃப் த இன்டர்நெட் டெக்னாலஜி அண்ட் வாஸ்ட்லி டெவலப்டு குளோபல் இன்டர்நெட் கம்யூனிட்டி, லார்ஜ் நம்பர் ஆஃப் .coms, ஃபின்டெக் அண்ட் இன்டர்நெட் ஸ்டார்ட்அப்ஸ் ஹவ் அப்பியர்ட் அண்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் டு பில்ட். எப்போ வந்து இன்டர்நெட் டெக்னாலஜி வந்து வளர அதே மாதிரி இன்டர்நெட் கம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்கிறக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய .coms, அதாவது வெப்சைட்ஸு, ஃபின்டெக் அண்டு இன்டர்நெட் ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர ஆரம்பிச்சிது. அது இது மூலமாக தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த எலக்ட்ரானிக் காமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இன்டர்நெட் ஹேட் ப்ரொவைடட் அ நியூ கமர்ஷியல் பொட்டன்ஷியல் நாட் ஓன்லி ஃபார் லார்ஜ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இன்டர்நெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு மட்டும் வந்து வணிக சரி கமர்ஷியல் பொட்டன்ஷியல் கொடுக்காமல் சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ அது ரொம்ப ஸ்மால் மீடியம் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ஸ்மால் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது மீடியம் சைஸ்டு என்டர்பிரைஸஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொடுத்துச்சு. அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸ் இஸ் நோ லாங்கர் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ். ஈவன் தோ இ காமர்ஸ் ஹேஸ் பீன் எக்ஸிஸ்டிங் சின்ஸ் அ ஃபியூ டிகேட்ஸ், இட் ஹேஸ் ரீசென்ட்லி சஸ்டைன்ட் சிக்னிஃபிகன்ட் க்ரோத். ஸோ ஆரம்பம் இப்போ இன்னும் இ காமர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ உடனே வளர்ந்தது கிடையாது. பார்த்திங்க அப்படின்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் இப்போ ரீசெண்டாக தான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ இட் இஸ் பிகாஸ் த இன்டர்நெட் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஆக்சிலரி கம்யூனிகேஷன் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் லார்ஜ் ஆர்கனைசேஷன் டு என்ட்ரென்ச்சு கம்யூனிகேஷன் மீடியம் தட் எக்ஸ்டென்ஸ் நியர்லி ஆல் பார்ட்ஸ் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இ காமர்ஸ் க்ரியேட் ஆனாலும் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து வளர்ச்சி அடைஞ்சது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பெரிய ஆட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப பெரியவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து அது பப்ளிக் வந்து எல்லா மூலைக்கும் போய் இந்த இன்டர்நெட்டை வந்து எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து என்னாச்சு, இந்த இ காமர்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சது.
ஸோ த க்ரோத் ஆஃப் இ காமர்ஸ் இஸ் ஆல்சோ ரிலேட் டு த சோசியோ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் த மோர் மீடியம் பிகம்ஸ் டீப் ரூட்டட் த மோர் ஆர் த யூசர்ஸ் டான் ட்ரூவர்ட்ஸ் இட் ரைட் இ காமர்ஸோட க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை பொறுத்து அப்படின்னா சோசியல் டெக்னாலஜிக்கல் சாரி சோசியோ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸை மாற்றத்தை பொறுத்தும் இது அந்த இ காமர்ஸோட வளர்ச்சி வந்து இருந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிச்சதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இ காமர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூசர்ஸ் வந்து அதிகரிக்க ஸோ மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸ் மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஸோ மார்க்கெட் வந்து இ காமர்ஸ் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெண்ட் ஆக இதாக நிறைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலமாக அட்ராக்ட் ஆகி உள்ளே வர ஆரம்பித்தாங்க ரைட். ஸோ எந்த அளவுக்கு பிஸ்னஸ் உள்ள ஆரம்பிச்சதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போட்டியை வந்து உருவாகுச்சு. ஸோ இந்த காம்படிஷன் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இந்த புது முயற்சிகளுக்கு வந்து ஒரு அடியை கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது மூலமாக எது டெவலப் ஆக ஆரம்பிச்சது டெக்னாலஜி வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து எதுக்கு காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸோட க்ரோத்துக்கு வந்து காரணமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இன்டர்நெட் கூட இந்த வணிகம் வந்து இன்டகிரேட் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதாவது தொடர்பு படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் இது ரெண்டும் சேர்ந்து இ காமர்ஸை வந்து முழுமையடைய வச்சது ரைடாக்கணும். ஸோ இப்போ இப்போ எலக்ட்ரானிக் பேமெண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆன்லைன்லேயே நம்ம எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ரைட்டாக. அமௌண்ட்டை கூட நம்ம என்ன பண்ணுறது இல்லை கையில் கொடுத்து நம்ம வாங்குறது கிடையாது. ஸோ இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரும் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் இது ரெண்டும் சேர்ந்து தான் இ காமர்ஸை வந்து முழுமையடைய வச்சுது. ரைட் பாருங்கள் 1979 மைக்கேல் ஆல்ட்ரிச் அண்ட் இங்கிலீஷ் என்டர்பிரினர் ஆ ப்ரொபோஸ்ட் டெக்னிக் தட் எனேபிள்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் பிட்வீன் கன்சியூமர்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் ஆர் பிட்வீன் பிஸ்னஸஸ். ஸோ இவர் 1979 மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்றவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ ஒரு டெக்னிக்கை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அது அந்த டெக்னிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நம்ம டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கும் பிஸ்னஸ்க்கும் நடுவில் இருக்கலாம் அல்லது ரெண்டு பிஸ்னஸ்க்கு நடுவில் இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்கன்னா இ காமர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன் 1980 இன்வென்டட் மல்டிபர்பஸ் ஹோம் இன்ஃபோர்டைன்மெண்ட் டிவைசஸ் கால்டு டெலிபியூட்டர் விச் வாஸ் அ ஃபியூஷன் ஆஃப் டெலிவிஷன் கம்ப்யூட்டர் அண்ட் டெலிகாம் நெட்ஒர்க்கிங் டெக்னாலஜிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1980 இவர் வந்து ஒரு டிவைஸை வந்து டெவலப் பண்ணார். அந்த டெவலப் பேர் பார்த்திங்க அப்படின்னா டெலிபியூட்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா டெலிவிஷன் அதாவது டிவி கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் டெலிகாம் நெட்ஒர்க்கிங் டெக்னாலஜிஸ் இதை மூணையும் சேர்த்து இந்த டெலிபியூட்டர் அப்படின்ற டிவைஸை வந்து கிரியேட் பண்ணார். அடுத்த பாருங்கள் இன் ஆகஸ்ட் 11, 1994 பை நூன் ஆஃப் த டே ஃபில் பிராண்டன்பர்க் ஆஃப் ஃபிலடெல்ஃபியா bought a music CD from Konoff Nauza and paid $12.48 plus shipping charges using the credit card through online. This is marked as the first true e-commerce transaction. So, பாருங்கள் August 11, 1994 மதிய நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபில் பிராடன்பர்கர் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மியூசிக் சிடியை வாங்குறாரு. எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா $12.48 வந்து வாங்குறாரு. எது மூலமானு பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலமாக ஷிப்பிங் சார்ஜஸும் சேர்த்து அவர் பே பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இ காமர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைடாக்கண்ணா. ஸோ இது வரைக்கும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள். நாளைக்கு இதுக்கப்புறம் இருக்க டாபிக்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.